நீங்கள் இணைந்திருப்பது நகர்வின் பிரதான செய்தி அறிக்கைகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் நாள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். கொழும்பு சிறைச்சாலை அதிகாரிக்கு கொலை மிரட்டல். உருத்திரபுரீஸ்வரர் ஆலய ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்துக, ஸ்ரீதரன் எம்பி ஜனாதிபதிக்கு கடிதம். தமிழின படுகொலையை நினைவூட்டும் ஊர்தி பவனி, மன்னாரில் மக்கள் அஞ்சலி. திருகோணமலையில் தடுத்து நிறுத்தப்பட்ட புத்தசிலை விவகாரம். முல்லைத்தீவில் சிறுமியொருவரை கடத்த முயற்சி, போலீசார் தீவிர விசாரணை. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தின் இரண்டாம் நாள் நினைவேந்தல் கிழக்கு பல்கலைக்கழக கலைகலாசாரப்பீடு மாணவர் ஒன்றியத்தினராம் இன்று மாலை பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள பொங்குதமிழ் தூப்பியில் முன்னெடுக்கப்பட்டது. இதன் பொழுது உயிர் நீத்த உறவுகளுக்கு இகச்சுடர் ஏற்றி அகவணக்கம் செலுத்தியதோடு மலரஞ்சலியும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கைவேலி பகுதியில் இரு இளைஞர்கள் இணைந்து சிறுமியொருவரை கடத்த முயற்சி மேற்கொண்டுள்ளனர். இச்சம்பவத்தில் சந்தேக நபரான இளைஞர் ஒருவரை மக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இன்று கைவேலி பகுதியில் 10 வயதுடைய பாடசாலை சிறுமி தனியார் வகுப்புக்காக உந்துருளியில் தாயாரினால் அழைத்து வரப்பட்டு இறக்கிவிடப்பட்ட நிலையில் வீதியில் உந்துருளியில் சென்ற இளைஞர்கள் சிறுமியினை அழைத்து கையினை பிடித்துக் கொண்டு முகத்தினை துணியால் பொத்தி பிடித்த போது சிறுமி மயங்கி விழுந்துள்ளார். வீதியால் சென்ற மக்கள் இதை அவதானித்து சத்தமிட்ட போது இளைஞர்கள் தப்பியோடியுள்ளனர். சிறிது நேரத்தின் பின்னர் கண்விழித்துக் கொண்ட சிறுமியின் தகவலின்படி குறித்த பகுதியினைச் சேர்ந்த இளைஞனின் பெயரினை சிறுமி கூறியதற்கு இணங்க கிராம அபிவிருத்தி சங்கத்தின் இளைஞனை அழைத்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார்கள். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் 23 அகவையுடைய இரண்டாம் வட்டாரம் கோம்பாவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞனை கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கிளிநொச்சி மாவட்டம் கரட்சி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழுள்ள உருத்திரபுரம் உருத்திரபுரீஸ்வரர் ஆலயத்தில் எதிர்வரும் 18ஆம் தேதி தொல்பொருள் திணைக்களத்தால் மேற்கொள்ளப்படவுள்ள அளவீட்டு பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்தி ஆலயத்தின் பழமையையும் புனிதத்தன்மையையும் இயல்பு கெடாது பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். இன்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, ஏற்கனவே 2021 3/22 இவ்வாலயத்தில் அளவீட்டு பணிகளை மேற்கொள்ள முனைந்த தொல்பொருளியல் திணைக்கள அதிகாரிகளை ஆலய நிர்வாகத்தினரும் மக்களும் இணைந்து அங்கிருந்து வெளியேற்றியிருந்தனர். அதேவேளை கடந்த 2021 3/24 இவ்விடயத்தை ஒரு ஒத்திவைப்பு வேலை பிரேரணியாக நான் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து பிரஸ்தாபித்திருந்தேன். பின்னர் 2023 5/11 நடைபெற்ற தங்களுக்கு மமக்கும் இடையிலான சந்திப்பின் போது தொல்பொருளியல் திணைக்களத்தின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை நிறுத்த நடவடிக்கை எடுப்பதாக தாங்கள் வழங்கிய உறுதிமொழியை உடனடியாக மீறுவதாகவும் இவ்வாலய விவகாரம் அமைந்துள்ளது. இந்த நாட்டின் இன நல்லிணக்கம், மதப்பிரிவினையின்மை, பொறுப்புக்கூறல் போன்ற விடயங்களை தொடர்ச்சியாக வலியுறுத்தும் தாங்கள் உருத்திரபுரீஸ்வரர் ஆலயத்தை அகழ்வு என்ற பேரில் ஆக்கிரமிப்பும் நடவடிக்கையை நிரந்தரமாக நிறுத்தவும் தமிழர்களின் இனமத மொழி மரபுரிமை அடையாளங்கள் மீதான சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்தவும் உடனடி நடவடிக்கை எடுப்பீர்கள் என்ற எதிர்பார்ப்போடு இக்கடிதத்தை சமர்ப்பிக்கிறேன் என்றுள்ளது. அதேவேளை எதிர்வரும் 2023 5/15 நடைபெறவுள்ள ஜனாதிபதியுடனான சந்திப்பில் இக்கடிதத்தின் ஆங்கில வடிவத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஜனாதிபதியிடம் நேரில் கையளிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழின படுகொலை வாரத்தை முன்னிட்டு இனப்படுகொலைக்கு நீதி கோரியும் அதே நேரம் முள்ளிவாய்க்கால் நினைவுகளை சுமந்தும் தமிழர் தாயக பகுதிகளில் தமிழ் இனப்படுகொலை ஊர்தி பவனி தமிழ் உணர்வாளர்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை தமிழினப்படுகொலை இடம்பெற்ற கொத்து கொத்தாக தமிழ் மக்கள் கொன்று புதைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் இருந்து ஆரம்பித்த பவனியானது இன்று சனிக்கிழமை இரண்டாம் நாள் பயணத்தை வவுனியாவிலிருந்து ஆரம்பமானது. வவுனியாவில் பொதுமக்களின் அஞ்சலியின் பின்னர் புறப்பட்ட ஊர்தியானது இன்று மாலை 4 மணியளவில் மன்னார் பிரதான சுற்றுவட்ட பகுதி மற்றும் மாவட்ட சேலத்துக்கு முன்னால் மக்களின் அஞ்சலிக்காக நிறுத்தப்பட்டது. பலர் இணைந்து அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து நினைவு ஊர்தியானது பவனியாக பேசாலை செல்வதுடன் மாலை 5 மணியளவில் பேசாலை பகுதியிலும் அஞ்சலி நிகழ்வு இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மாவட்டத்தில் நாளைய தினம் முன்னெடுக்கப்படவிருந்த தாய்லாந்து நாட்டினைச் சேர்ந்த பௌத்த மத தலைவர்களது சடங்கானது இடமாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் திருகோணமலை மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள அமைதியின்மையை தடுக்கும் நோக்கில் குறித்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தாய்லாந்திலிருந்து வரும் குழுவினரால் திருகோணமலை நெல்சன் திரையரங்கத்திற்கு முன்னால் தொல்லியல் திணைக்களத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட இடத்தில் பிரித் நிகழ்வு ஒன்று ஏற்பாடாகியிருந்தது. அந்த நிகழ்வு நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தன் மற்றும் பலருடைய வேண்டுகோளுக்கு அமைய இன நல்லிணக்கத்தினை பாதுகாக்கும் வகையில் ரத்து செய்யப்பட்டதாக திருகோணமலை மாவட்ட தமிழரசு கட்சியின் மாவட்ட தலைவர் குகதாசன் தெரிவித்துள்ளார். குறித்த செய்தியாளர் சந்திப்பில் மாவட்ட செயலாளர் செல்வராசா மற்றும் பொருளாளர் சுரேஷ் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். அந்த வகையில் குறித்த இடத்தில் இடம்பெறவுள்ள நிகழ்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் ஒழுங்கு செய்யப்பட்ட திருகோணமலையில் இருந்து கண்டி நோக்கிய பாத யாத்திரை இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு புதிய மெகசின் சிறைச்சாலையில் கடமையாற்றும் சிறை அதிகாரி ஒருவருக்கு அடையாளம் தெரியாத 3 ஆயுததாரிகள் அவரை தாக்கியதுடன் கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார்கள். மினுவாங்குடையில் அதிகாரியின் வீட்டில் நேற்றைய தினம் இந்த கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை அதிகாரியின் மினுவாங்குடை இல்லத்திற்கு முகத்தை மறைத்த ஆயுததாரிகள் சென்றுள்ளனர்.
போதைப் பொருட்களை கடத்தலில் யாராலும் தடுக்க முடியாத நிலையில் சிறைச்சாலையில் ஹெரோயினை நிறுத்துவதற்கு முயல வேண்டாம் என அதிகாரியை ஆயுததாரிகள் அச்சுறுத்தியுள்ளனர். அதிகாரியின் தாயார் தாக்கப்பட்டதாகவும் ஆயுததாரிகள் அவரது சகோதரியின் தொலைபேசியை தரையில் அடித்து நொறுக்கியுள்ளதாகவும் சிறைச்சாலை ஆணையாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் வீட்டை விட்டு வெளியேறும் முன் குறித்த குழுவினர் சிறை அதிகாரியை மண்டியிட செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் மினுவாங்கோடை போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளதை அடுத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜாழ் தையிட்டில் அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரைக்கு ஆதரவு தெரிவித்து அனைத்து மதங்களையும் ஒன்றாக மதிக்க வேண்டும் என்ற துணைப்பொருளில் பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த பேரணியானது ஜாழ் சிவில் சமூகத்தின் ஏற்பாட்டில் தையிட்டி சந்தியிலிருந்து விகாரை வரை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதன்போது 200 மேற்பட்டவர்கள் விகாரைக்கு ஆதரவு தெரிவித்து பதாதைகளை தாங்கியவாறு பேரணியாக சென்றுள்ளனர். ஜாழ் தையிட்டில் அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரைக்கு ஆதரவாக முன்னெடுக்கப்பட்ட பேரணி ஜாழ் சிவி சமூக செயற்பாளர் அருண் சித்தார்த் கருத்து தெரிவித்துள்ளார். இத்துடன் நகர்வின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது.